நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர்களுக்கும் சரி, உலகத்தில் இந்தியாவில் வாழும் அனைவர்களுக்கும் சரி, தயவு செய்து இந்த விடியகால உறக்கத்தில் வண்டி ஓட்டுறதை தவிருங்க. ஒரு ஓரம் போட்டுட்டு ஒரு 3 மணி 4 மணி ஆகிட்டால் ஒரு 2 மணி நேரம் அந்த டிரைவருக்கு ஓய்வு கொடுங்க. இங்கேருந்து வேக வேகமாக போய் சேருங்கிற எண்ணத்தில் போதும், சீக்கிரம் ஊர் வந்து சேருங்கிற வேகத்தில் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் அந்த டிரைவருங்களை நம்ம சீக்கிரம் போப்பான்னு சொல்லும் போதும், வண்டி ஓட்டி போயே தான் அவனுங்களை வலியுறுத்தலை கொஞ்சம் குறைத்து விடியகால பயணங்களை தவிர்த்து ஒரு 2-3 மணி நேரம் அந்த நேர பயணத்தை தவிர்த்தமே நிறைய விபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியும். இது ஐயப்ப பத்திரருக்கு மட்டும் சொல்லலை, பல கார் வச்சுருக்கிறவங்களுக்கு, இப்போ பஸ்ஸு லாரி ஓட்டுறவங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் ஓட்டி அவங்களுக்கு அதே டூட்டி அவங்க ஓட்டிடுவாங்க. ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் அவங்க ஓட்டுறதுக்கு பயிற்சி பெற்றவர்கள். நம்ம எல்லாருமே அந்த இரவு நேரத்தில் காரை எடுத்துகிட்டு போயிட்டு விடியகாலம் ஒரு ரோட்டில் ஒரு வண்டி நின்றுருக்கோம், பின்னாடி அதுக்கு இண்டிகேட்டர் இருக்குது, அதுக்கு அடியில் பூந்துடும் சார் இந்த வண்டி போகிற ஸ்பீடில். இப்போ கூட நம்ம திருச்சி பக்கத்தில் சமயபுரத்தில் ஒரு குடும்பம் மேடவாகத்துலேருந்து 12-15 பேர் ஒரு ஸ்கார்பியோவில் போய் பிள்ளைங்களோடு ஒரு 8 பேர் தவறிட்டாங்க. நின்றிருந்த லாரிக்கு அடியில் விடியகாலம் 4 மணிக்கு சார், இந்த 4 மணி பயணத்தை தவிர்த்து ஆகணும் சார். இப்போ காரு லாரி வச்சுருக்கிறவங்களாம் பஸ் வச்சுருக்கிறவங்களாம் அதுலேயே வாழ்கிற டிரைவருங்க அவங்க. அவங்களுக்கு 5 நாள் நைட்டு ஓட்டினாங்களா, 5 நாள் ஓய்வில் இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பர்சனல் வேலையில் இருக்கிறவங்க சொந்த கார் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்காது. விடியகால பயணத்தை தவிர்க்கணும். நானே ஐவேல வந்துட்டு இருந்தால் கூட ஒரு மதுரையிலேருந்து சென்னை வர மணி 12 ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு லாஜில் ரூம் போட்டு படுத்துட்டு விடியகாலம் 6 மணி 7 மணிக்கு மேலே தான் வண்டி எடுக்க சொல்லுவோம் டிரைவர்களை, தவிர்த்துக்குவேன். ஏன்னா நம்மளோட ஐவேல நம்மளோட இது வெளிச்சம் கம்மி, நம்ம பின்னாடி வண்டிங்களுக்கு இண்டிகேட்ஸ் கம்மி, லாரி என்ன ரோட்டில் அப்படி ஓரமாக நிறுத்தியிருப்பாங்க, அது இருக்கிறது தெரியாது. தூக்கப்பத்தில் 1 செகண்டில் போய் விபத்து ஏற்பட்டுரும். அது ஐயப்ப பத்திரர்களாக இருக்கட்டும், மற்ற டிரைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த விடியகால பயணத்தை தவிர்த்து டிரைவருக்குன்னு ஒரு ஓய்வு இருக்குது, அதை நம்ம உணரணும். கொஞ்ச நேரம் அவரை ரெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம வண்டி ஓட்டி கவனமாக வந்து சேரணுங்கிறது என்னோடய விருப்பம். ஐயப்ப பத்திரருக்கு சாமி சரணம் ஐயப்பா, பத்திரமாக வந்து சேரணும். எங்கேயோ ஒரு தண்ணியை கண்டால் கூட பார்த்து காலுவீங்க, குளத்தில் டக்குன்னு பிள்ளைங்கள்லாம் சில பேர் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு, குழந்தைங்கள போகிற வழியில் ஆறு குளம்லாம் இருக்கும், ஆசையாக இருக்கும் குளிக்கலான்னு, பார்த்து கால் வைக்கணும், ஆழங்கள் இருக்கும், நல்லபடியாக போயிட்டு எல்லோரும் திரும்பணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன், நன்றி, வணக்கம்.